ட்ரெய்லர் பார்த்தீங்களா, எப்படி இருந்தது? ஐயோ செம்மையாக இருந்ததுங்க வாரிசு ட்ரெய்லர். உண்மையாக சொல்லணுன்னா ரொம்ப நாளாக இந்த ஃபேமிலி அவருக்கு சொல்கிற மாதிரி தான் என் நெஞ்சில் குடியிருக்கும்னு சொல்லிட்டு குட்டிக்கிட்டுப்பா அந்த மாதிரி பசங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுக்க முடியுமா? பொங்கல்ன்றது குடும்பத்தோடு வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம் அப்படின்னு நம்ம யோசிக்கணுன்னா இது உண்மையாலுமே இந்த படத்தை குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம். அவ்வளோ வைப் இருக்குது இந்த படத்தில். ஃபஸ்ட்டு சீனே அவங்க அம்மா சொல்கிறது குடும்பம்ன்றது ரொம்ப முக்கியம்டா, எல்லாம் குடும்பத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி சரத்குமாரம் எனக்கு எல்லாமே என் குடும்பம் தான் அப்படின்னு சொல்கிறேன். அந்த சீனை பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஓரியன்டான படம் அப்படின்றது புரிஞ்சிக்கலாம். அது அடுத்து கட் பண்ண சீனை தூக்கின்னு போயிட்டு காஷ்மீரில் வச்சு பைக்கில் தலைவா வா தலைவா தலைவா அதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். அதை முடிச்சுட்ட உடனே அதுக்கப்புறம் ஹேண்ட் கேமரா எடுத்துக்கின்னு காசியில் நடந்து வர மாதிரி இருக்கும். காசியை காட்டுவாங்க, அங்கே க்ரௌடில் நடந்து வர மாதிரி இருக்கும். அது என்னடா இது இப்போ தான் அங்கே காமிச்சாங்கன்னா அதுக்கு அடுத்த சீன் அப்படியே எகிரி தமிழ்நாட்டில் குதிக்கிற பின்னாடி கோயிலே தேர் அந்த அட்மாஸ்பியரு அந்த பாம் அடிக்கிறது அவர் போடுற காஸ்டியூம்ஸு போட்ட ஸ்டெப்ஸு வேறு லெவலில் இருக்கும். அந்த ஸ்டெப்ஸை பார்க்குறப்போ அதை பார்க்குறப்பையும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்போ தளபதி ஒன்று சொல்லுவார், என்ன சொல்லுவார்னா எல்லா இடமும் நம்ம இடம் தான்மா அப்படின்னு. அதாவது அதுக்கு அடுத்த சீனும் ஒரு ரொம்ப லைக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது உங்களுக்கு மூணு பிள்ளை, ரெண்டு பிள்ளைக்கு மட்டும் நீங்கள் இது குடிக்கணுங்க, கடைசி பிள்ளையை பற்றி சொல்லவே மாட்டீங்களே அப்படின்னா. அவங்களோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பணக்காரங்க, டாடா பிர்லா ரேஞ்சுக்கு அவங்க அப்பா இருக்கிறாரு, ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் ஒரே ஒரு பையன் மட்டும் ஏன் அவர் ஊதாரித்தனமாக சுற்றிட்டு இருக்கான், ரொம்ப லோக்கலாக அப்படி சுற்றிட்டு இருக்கான், ரக்கட் பாயாக இருக்கான் அப்படின்ற மாதிரி தோணுது. இன்னொன்று அவர் அது ஏதோ ப்ரெஸ் ரிப்போர்ட் மீடியா பர்சன் மாதிரி அதில் தெரிகிறாரோ அதுவும் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து வில்லனை வந்து தூக்கின்னு வந்து நான் அதை தான் ஏற்கனவே சொன்னேன், அண்ணனுக்கு வந்து மாசான வில்லனாக வைக்கணும். ஏன்னா எப்போவுமே ஹெலிகாப்டரில் வந்து இறங்கினா தான் அது வெயிட்டாக இருக்கும். அது கரெக்டாக வம்சி வந்து பயன்படுத்தியிருக்காரு. ஹெலிகாப்டரில் வந்து பிரகாஷ்ராஜ் வந்து ஈடுகுடுமீனை இல்லாத ஒரு நடிகர், அண்ணனுக்கு கரெக்டாக ஈடு கொடுக்குற ஒரு நடிகர், அவரை தூக்கி வந்து இறக்கிறது தான் பெரிய விஷயம். படம் வந்து செம்மையாக இருக்கும். அங்கே வந்து அந்த டைலாக் மாசாக இருந்தது. அந்த டைலாக் அவன் சொல்கிறதும் சரி, இந்த ஹீட்டு என்னன்னு நீ பார்ப்பேன்னு அவங்க தம்பி கிட்ட, அவங்க ஷாம் கிட்ட வந்து நீ போய் சொல்லு உங்கள் அப்பா கிட்ட இது என்னன்ட்டு. அந்த டைமில் இவங்க எல்லாருமே கைவிடுற டைமில் அந்த குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக தளபதி வருவார்னு என்னோடய கணிப்பு. ஆனால் அதுதான் சொல்கிறாரு, பவர்ன்றது வந்து இதில் இல்லை, சீட்டில் இல்லை, அது உட்கார்றவங்க வெறித்தனமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னது. இனிமேல் தானே நீங்கள் பார்க்க போகிறீங்க, உங்களால் நான் அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இருந்தேன், இனி என்னோடய ஃபோக்கஸை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்கன்ற சொன்னது அது வேறு லெவலில் இருக்கும். அதுக்கப்புறம் அவர் ஏற்கனவே பூ உனக்காக படத்தில் சொன்ன ஒரு டைலாக்லாம் யோகி பாபு சொல்லியிருப்பா போல, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு அவர் அண்ணன் பயங்கரமாக சூப்பராக சொல்லுவாங்க. அந்த டைமில் லவ் பண்ண எல்லாருமே அந்த பூவை வச்சுட்டு தான் லவ்வே சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருந்த ட்ரெண்ட் அன்றைக்கி. இன்றைக்கி அது ஒரு 25 வருஷம் 22 வருஷம் கழிச்சு அந்த டைலாக் யோகி பாபு சொல்கிறப்போ ஒரு செடியில் ஒரு தாங்க பூ பூக்கும் மறுபடியும் ஒட்ட வைக்க முடியாது, அதெல்லாம் கம்மு போட்டு ஒட்டிக்கலாம் வாட அப்படின்னு அவர் காமெடி அவரே கலாய்க்கிறது. ரொம்ப ஹியூமரான விஷயங்களும் இருக்குது. ராஷ்மிகாவோட டான்ஸை பார்த்தேன், அதுவும் வேறு லெவலில் இருந்தது. லாஸ்ட்டாக இன்னொரு டைலாக் ஒன்று சொல்கிறாரு, அடி வந்து நம்மளுக்கு கொடுத்தா அன்போ அடியோ அது நம்மளுக்கு கொடுத்தாங்கன்னா அது எம்ஜிஆர் மாதிரி சொல்கிறாரு, ஒரு அடி இல்லை ட்ரிபிளாக கொடுக்கணும். ஃபஸ்ட்லாம் வந்து அச்சனா இடிமறி ஒன்று, இப்போ ட்ரிபிளாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது. மாசிலேயே மாதம் டாப் மாஸ்டாக இருக்காது, சூப்பராக இருந்தது. நான் என்னவோ ட்ரெய்லர் பார்த்த மாதிரி எனக்கு தோணலை, ஏதோ ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்த ஃபீல் எனக்கு வந்தது. இதை தான் நான் கேட்டேன், இதை அற்புதமாக பயன்படுத்தியிருக்காங்க எல்லாருக்கும். அதாவது செம்ம ட்ரீட்டு விஜய் ரசிகர்களுக்கு எல்லாருக்குமே இந்த தருணத்தில் சொல்கிறேன். ரெண்டு படமும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகும் வாய்ப்பு இருக்குது, இல்லை யார் படம்னா முதல்ல ரிலீஸ் ஆகும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி ராஜாவின் பார்வையிலேன்னு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இது எதுக்குன்னா தமிழ்நாட்டு ரசிகர்கள் ஒற்றுமைக்காக, ரெண்டு பேருமேல இருக்கிற ரசிகர்கள் அவங்க மேலே வச்சுருக்க அன்புக்காக அண்ணன்களுக்கு மரியாதை செலுத்தணுன்னா நீங்கள் அந்த படத்தை முதல்ல பார்த்து நீங்கள் முதல்ல ஒன்றாகிட்டு அதாவது சந்தோஷமாகிட்டு அதுக்கப்புறம் தனித்தனியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். இது வந்து அந்த ப்ரொடியூசரு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த படத்தோட தில்ராஜ் இருக்கார்ல, அவர் வந்து துணிவை வந்து விசாகப்பட்டினத்துலேயும் நிஜாம்லேயும் அவர் தான் ரிலீஸ் பண்ணுறாரு. ஸோ அவங்கெல்லாம் வந்து இதை வந்து ஒரு பிஸ்னஸாக பார்க்குறாங்க. ரசிகர்கள் நீங்களும் இதை வந்து ஒரு பிஸ்னஸாக இல்லை நம்மளோட அண்ணன்களோட படம் அப்படின்னு எந்த ஒருத்தரை தாழ்த்திக்காமையும் உயர்த்திக்காமையும் ஈடு இல்லாமல் ஒரே நேர்கோட்டில் பயணித்து இந்த படத்துங்களை பாருங்கள், சந்தோஷமாக இருக்கலாம், அனுபவிங்க. பொங்கல் வந்து வாரிசு பொங்கல், துணிவு பொங்கல், எல்லோரும் நம்ம அழகாக என்ஜாய் பண்ணுவோம்.